அன்பர்களே, நாம் அடிக்க வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் முக வசீகரம். பொதுவாகவே மாந்திரிகத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படும். அது என்ன அப்படின்னா, நாம் எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தை நம்முடைய முகம் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஒரு சில ஆன்மீக குருமார்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க எந்த தெய்வத்துடைய மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளுடைய முகமானது மந்திரங்களை மட்டும் பிரதிபலிக்காது, நாம் மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத கூட நம்முடைய முகமானது பிரதிபலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு, எந்நேரமும் நாம் வந்து ஒரு சிவ சிந்தனையிலே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோம், நம்முடைய முகம் வந்து தெய்வ கடாட்சமாக இருக்கும். சரிங்களா, நம்ம போய் திருநீர் அணிஞ்சிக்கிறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, ருத்ராட்ச மாலை போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம எந்நேரமும் சிவசிந்தனையில் இருந்தால் கூட நம்மளுடைய முகம் தெய்வ கடாட்சமாக மாறும். ஒரு சில சித்தர்களுடைய முகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அவங்க பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க மாட்டாங்க, மனதிற்குள்ளேயே சிவனை நினைப்பாங்க. அவங்களுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ கடாட்சமாக தோன்றும். அவங்க திருநீர் பூசியிருக்க மாட்டாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய முகத்தை பார்த்தோன்னே தெய்வ கடாட்சமாக தோன்றும். சரிங்களா, அதே போல் ஒரு நபர் கோபமாக இருக்காங்க அப்படின்னா அதை அவங்களுடைய முகம் பிரதிபலிக்கும். ஒரு நபர் சந்தோஷமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் அந்த முகம் காட்டி கொடுத்துரும். சரிங்களா, அதே போல் தான் ஒரு நபர் எந்த மந்திரம் உச்சரித்தாலும் அதை அவங்களுடைய முகம் வெளிப்படுத்தும். அவங்க மனசில் எந்த தெய்வத்தை அவங்க நினச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் அதையும் அவங்களுடைய முகம் வந்து வெளிப்படுத்திடும். அதே போல் தான் நீங்கள் வசீகர மந்திரங்களை, அதாவது வசிய மந்திரங்களை ஜபிக்கும் போதும் அதை உங்களுடைய முகம் வெளிப்படுத்தும். எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா, உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது இப்படி வசீகரமாக இருக்கும். அதாவது பார்த்தோன்னே ஒரு பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவங்களுடைய முகம் மற்றவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு வசீகரமாக மாறும். எப்போ மாறும் அப்படின்னா, நீங்கள் வசிய மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களுடைய முகம் பிரதிபலிக்கும் இல்லையா. அப்போ எப்படி பிரதிபலிக்கும், உங்களுடைய முகம் அப்படியே கவர்ச்சியாகவும் வசீகரமாகவும் இருப்பது போல் பிரதிபலிக்கும். என்னுடைய முகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்கள் விகாரி போய் காட்சியளிக்கும். சரிங்களா, ஏன்னா ஒரு சில நபர்கள்லாம் கேட்பாங்க, என்ன முகம் இப்படி விகாரி போயிருக்கு அப்படின்னு. ஒரு சில அகோர மந்திரங்களை பிரதிபலிக்கும் போது, அதாவது உச்சரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன மாற்றம் நல்லா தெரியும். என்னுடைய முகம் வந்து ஒரு தெய்வ கடாட்சம் இழந்து ஒரு விகாரமாக, பார்த்த உடனே கொஞ்சம் விகாரமாக ஒரு சில நேரங்களில் பிரதிபலிக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில அகோர மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது இது போல் விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அக்னி மந்திரம், அதாவது நெருப்பு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு உஷ்ணம் பயங்கரமாக ஏறும். அதாவது உடல்லாம் எரிய ஆரம்பிக்கும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜல மந்திரம், அதாவது நீருடைய மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிறீங்க அப்படின்னா உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதே போல் நீங்கள் வசீகர மந்திரங்களை உச்சரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய முகத்தில் வசீகர தோற்றம் உண்டாகும். அதற்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஹம் சர்வலோக வசீகராய நமா. சரிங்களா, ஓம் ஹம் சர்வலோக வசீகராய நமா. இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பார்க்கலாம், இல்லை ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு விடியற் காலையில். சரிங்களா, ஏன்னா வசீகரத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரம் ரொம்ப உகந்தது. சரிங்களா, விடியற் காலை நேரத்தில் ஒரு தரையில் ஒரு விரிப்பு ஒன்று விரித்து வெள்ளை வஸ்திரம் உடுத்திட்டு கழுத்தில் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா தாமரமணி மாலை உடுத்திக்கலாம், அது வந்து அவசியம் கிடையாது, வேணும் அப்படின்னா உடுத்திக்கலாம். சரிங்களா, வெள்ளை வஸ்திரம் உடுத்தி கிழக்கு முகம் பார்த்தபடி உட்கார்ந்து விநாயகரை மனமாற வணங்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சொல்லிய இந்த மந்திரத்தை அமைதியாக இருந்து மனதிற்குள்ளேயே ஜபிக்கணும், சத்தம் போட்டு சொல்லக்கூடாது.
பொதுவாக இந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் கோபப்படக்கூடாது. இந்த கோபங்கிறது நம்மளுடைய சக்தியை வெளிப்படுத்தும், சரிங்களா? அதே போல் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, இந்திரிய இழப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதாவது இந்த மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதுபோல் நீங்கள் கடைபிடிச்சு கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடாம இயற்கையான உணவுகளை அதிகபட்சம் சாப்பிடுங்க. மசாலா சொல்கிறோம் இல்லையா, மசாலா கலந்த உணவுகள், அதிகமாக கலந்த உணவுகளை சாப்பிட்றத தவிருங்க. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும், இதற்கு எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மந்திரத்தை உச்சரிச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு அரை மணி நேரம் உச்சரிக்கலாம், சரிங்களா? ஒரு அதிகாலை நேரத்தில் இதே போல் தினமும் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் படிப்படியாக நல்ல வசீகரத்தோடு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும், கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தவங்க பேசி பழகிறது, இதை வச்சே எளிதாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மசாலா உணவுகளை தவிருங்க. அதே போல் இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது காய்கறிகள் வந்து பச்சையாக சாப்பிட்றது, பால் பழங்கள் இதுபோல் விஷயங்கள் சாப்பிட்றத அதிகப்படுத்துங்க. அதே போல் தூங்காமல் இருக்காதீங்க, நல்லா தூங்கி கொஞ்சம் உடலை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது உடலும் அதற்கு வந்து ஒத்துழைக்கும். இந்த மந்திரத்துடைய பலனும் பார்த்திங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் உங்களுக்கு கைகூடும். இதை வந்து இவங்க தான் சொல்லணும், இவங்க சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் பயிற்சி எடுக்கலாம்பா, சரிங்களா? சின்ன வயசில் உள்ளவங்களும் எடுக்கலாம், பெரியவங்க கூட இதை வந்து பிரயோகம் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த வசிய மந்திரத்தை தவிர உங்ககிட்ட வேறு ஏதேனும் சூட்சும வசிய மந்திரங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை தான் பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? இதற்கு என்ன ஏகப்பட்ட வசிய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதில் எந்த வசிய மந்திரத்தை நான் சொன்ன முறைகளை கடைபிடித்து நீங்கள் சொல்லி வந்தாலும் இந்த நான் சொன்ன விஷயம் போல் உங்களுக்கு ஏற்படும். இதில் என்ன ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னா, இந்த வசிய மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது பெண்முகத்தை உண்டு பண்ணும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் மனக்கட்டுப்பாட்டோடு இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நான் வந்து ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? வேறு யாரும் ஃபேஸ்புக்கில் என் பேரை சொல்லி காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து பேச நானும் நம்ப வேண்டாம். ஏன்னா நான் ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து யாருக்காவது கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாலும் நான் வந்து 80 72 87 90 75 இந்த நம்பரில் இருந்து தான் நான் கால் பண்ணி பேசுவேன். வேறு நம்பர்லேருந்து நான் கால் பண்ணி பேச மாட்டேன். அப்படி வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி நான் பேசுவது போல் என்னுடைய சேனல் பேரை சொல்லி பேசினாங்க அப்படின்னா யாரும் நம்ப வேண்டாம், அதற்கு சம்மந்தம் கிடையாது, சரிங்களா? கவனமாக இருங்க. ஏன்னா இது போல் நிறைய விஷயங்கள் இப்போ நடப்பதாக கேள்விப்பட்டேன், அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.